Hi friends, welcome back to Kitchen Whistle. In this video, we will eat the kadaila French fries. We will eat the easy season. உருளைக்கிழங்க தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு வரும். தோல் நீக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு போலில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. தண்ணி நல்லா சில்லுன்னு ஆயிரும். கூல் வாட்டரில் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து வச்சோன்னா அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ச் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணியை வடிச்சிடலாம். திரும்பவும் 1 கப் அளவுக்கு கோல்டு வாட்டர் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பத்து வச்சுக்கலாம். கொடுவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை தண்ணியில் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் குக் ஆனால் போதும். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து சாதாரணமான ரூம் டெம்பரேச்சர் தண்ணி தான். வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அல்லது காட்டன் கிளாத் வச்சு எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். போலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சோள மாவு சேர்த்துக்கலாம். போலில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மாவில் வந்து கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு கோட் பண்ணிக்கலாம். மாவு உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகணும். பாருங்கள், மாவு உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் பொறிச்சிங்கனாலே போதும். கரண்டி வச்சு உருளைக்கிழங்கை திருப்பி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை 2 நிமிஷம் இப்போ பொறிச்சிட்டு கூல் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம பொறிக்கணும். அதனால் இப்போ 2 நிமிஷம் மட்டும் பொறிச்சிங்கன்னா போதும். உருளைக்கிழங்கை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் 2 நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ திரும்பவும் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். உருளைக்கிழங்கை 5-6 நிமிஷம் பொறிச்சாலே போதும். அல்லது உருளைக்கிழங்கு பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் தங்க நிறம் வந்ததையுமே வந்து நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். உங்களுக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் எடுக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த பக்குவத்தில் உருளைக்கிழங்கு எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்ச உருளைக்கிழங்க ஒரு போல் அல்லது பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் அல்லது மயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
Thank you so much for watching this video, friends.